ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பிரதீப் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்து எப்படி வந்து சர்வைவ் ஆகுறது, எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு வியூஸ் வரலை, எங்களுக்கு வந்து கண்டென்ட் சரியா இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வரும், குழப்பங்கள் வரும். இதுக்கான மெயினான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்தோடனே உங்களோட பேர், அதாவது யூடியூப் சேனலுக்கு நேம் வந்து பெஸ்ட்டான நேமாக கொடுங்க, ஒரு யூனிக்கான நேமாக கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்டென்ட் வந்து தெளிவாக இருக்கணும். அதாவது நீங்கள் போடுற ஒரு ஒரு கண்டென்ட்டுமே வந்து நச்சு நச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் அந்தளவுக்கு சீக்கிரமாக ஃபேமஸ் ஆக முடியும். இல்லை அப்படின்ட்டா நீங்கள் வந்து உங்களுக்கு லக் இருந்தது அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் போடுற கண்டென்ட் வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேமஸ் ஆக்கிவிட்டுரு யூடியூப். அதனால் வந்து லக்கை வந்து எப்போவுமே நம்பாதீங்க. லக் வந்து மனுஷனுக்கு எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம். அதனால் உங்களோட எஃபர்ட், உங்களோட முயற்சி வந்து எப்போவுமே நம்புங்க. அப்போ தான் வந்து யூடியூப்பில் வந்து மறக்காமல் சர்வைவ் ஆக முடியும். அதாவது யாருமே மறக்க மாட்டாங்க நம்மளை. அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் தெளிவாக இருக்கணும். இன்ட்ரோ கொடுக்குறதுலேருந்து இடையில கண்டென்ட்டு, அதுக்கப்புறம் அவுட்ரோ கொடுக்குற வரைக்கும் உங்களோட கண்டென்ட் வந்து தெளிவாக இருந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து யூடியூப் வந்து உங்களோட கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் தெளிவான நல்ல கண்டென்ட்டாக போட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து பார்க்குற டைமிங் அதிகமாகும். அதாவது உங்கள் ஆவரேஜ் வியூ டைம் சொல்லுவாங்களா, அது வந்து அதிகமாகும். அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தானாகவே வந்து யூடியூப் வந்து எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், இந்த கண்டென்ட்டில் ஏதோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது போல் அப்படின்னு சொல்லி உங்களை சஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து கண்டென்ட்டை தெளிவாக கொடுங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு நிமிஷத்தில் 40 நிமிஷம் பார்த்தாங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல ஒரு வியூ போன, அதாவது ஆவரேஜ் பர்சன்டேஜ் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே வந்து நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே போடுறீங்க வீடியோ போடுறீங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்குது அப்படின்ட்டு, அது வந்து வேஸ்ட்டு, உங்களுக்கு வந்து வியூஸே அந்தளவுக்கு போகாது. இப்போ நான் வந்து என்னோடய சேனலில் 10 நிமிஷம் வீடியோ போடுறேன். 10 நிமிஷம் வீடியோவில் எனக்கு வர்ற நிமிஷம் ஆவரேஜ் பர்சன்டேஜ் வியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 மினிட்ஸ் அப்படி தான். இது வந்து வேஸ்ட்டுங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, வேலை இல்லாமல் போட்டுட்ருக்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து கண்டென்ட் போட்டிருக்கிற மாதிரி. பட் நான் அப்படி நினைக்கல. நான் வந்து எனக்கு 50 செகண்ட் 30 செகண்ட் வந்தாலும் சரி, நான் வந்து போட்டுட்டே தான் இருக்க போகிறேன். இதோட ஒரு சின்ன ஐடியா கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். மறக்காமல் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க நீங்கள் வந்து டவுன் ஆயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்டடாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் ஜெயிக்கலாம். சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை.